மழை பெஞ்சா நனைஞ்சதே ஆகணும். இல்ல இல்ல பாட்டுக்கு நம்ம கிளம்பிடலாம். போய் நின்று நம்ம வீடியோஸ் அண்ட் போட்டோ கசியுது தண்ணி வீட்டை முன்னாடி. கரூர் வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் தண்ணி நிரம்பி போகுது. அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்ற இடம் வந்து இருக்கும். சரி, இதனால தான் வந்து. ஹாய் கைஸ், வெல்கம் டு TA94 ரைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆலியாரில் ஆமாம், ஆலியாரில் இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம், ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம போகிற வழியில் என்னென்ன போகிற வழியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத இது வர வீடியோஸில் பார்ப்போம். இது வந்து பிப்ரவரி மந்த் ரைடு. ஆ சொல்லுப்பா, என்ன சொல்லுப்பா, இது வந்து பிப்ரவரி மந்த் ரைடு. வேஞ்சால் நனைஞ்சதே ஆகணும், ஒரு வழி கிடையாது. மழை வேஞ்சால் நனைஞ்சதே ஆகணும், புரியல? ஆ சரி, பாத்து கிளம்பிட்டோம். பார்த்தோம் அப்படின்னா 89 ட்ரிப்பு செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ட்ரிப் செட் பண்ணியாச்சு. இங்கிருந்து கிளம்பிட்டோம், ஹோட்டலில் எடுத்து அப்படியே கிளம்புறது தான் என்னோடய பாட்டுக்கு. ஓகே, ஏதாவது போகலாமா? ஓகே ஓகே, பஸ்ஸில் மழை வேறு வருது, மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சுருக்காங்க. கரெக்டாக போட்டுருக்கானு பார்த்துக்கோ. கழுத்துனாயில பின்னு கழுத்துனாயிலா? சரி ரைட், ஓகே போலாமாடா. இருந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் போனால் அப்படியே குறைக்காதுங்க. இப்போ மைல் ரவுண்டானா, மொத்தம் 2 ரவுண்டானா இருக்குது. இங்கே 1 ரவுண்டானா, மைல் ரவுண்டானா ஒன்று, வேல் ரவுண்டானா ஒன்று. நம்ம மார்க்கெட் வழியாக போயிட்டு கேபிள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. காந்தி மார்க்கெட்டு, காந்தி மார்க்கெட்டில் அப்படியே வண்டி விட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட் பார்த்தோன்னா அருமையான ஸ்பாட் இருக்கு. ஹாய்டா, நம்ம கிளம்புனா அடுத்து வந்து அமராவதி டேமில் தான் நிற்போம். அமராவதி டேமில் நிற்போம், அடுத்து அடுத்த ஸ்பாட்டில் நிற்போம். ரெடி ஆகிட்டீங்க பூரா? ஜாக்கெட் டுவெண்ட்டியா? இல்லை இல்லை, ஏன்டா வெக்கப்படுறியா? குனிஞ்சுக்கிறியா? வெக்கம்லாம் இல்லைன்னு குனிஞ்சுக்கலாம் பாடுறா. சரியாக இருக்குங்க, வீடியோவில் பார்க்க சரியாக இருக்கும். அமராவதி எப்படி போகிறோம்? அமராவதியாக போய் போகிறோம். மேய்க்கார வெட்டி போய் தலி தலியில் இருக்கு, அந்த ரூட் எடுத்து மேய்க்கார இதில் உள்ள அப்படி உள்ள வந்து லெஃப்ட். ஆ ஓகேவா, இதில் பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டு போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், உடுமலை, இந்த மாதிரி இருக்குங்க. உடுமலை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்டாக போனால் இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட்டில் லெஃப்ட்டு திரும்பி போகிறோம். லெஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெய்க்காரை வெட்டி
கொழும்பு பக்கத்துலேயும் இந்த ரூட்டில் நம்ம போகிறோம். இப்படி போனோம் அப்படின்னா நம்ம ஒரு டேம் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போகலாம். அது என்ன டேம்னு கேட்டிங்கன்னா அமராவதி டேம். லைட்டாக கொமர்னிங்க பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு மலை சாரல் வந்து லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிது. கிளைமேட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு. வெயில் அடிக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தோம். அந்த வெயில் அழகாக இல்லை. மலை லைட்டாக சாரல் அடிக்குது. மலை நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். போனால் தான் தெரியும். ஆனால் ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம் பழனியிலிருந்து. மழை வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், பண்ணலாமா? அப்புறம் விடாம வந்து ஸ்கிப் பண்ணலாமா? நான் பண்ணுற பசங்கள்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன இங்கண்ணா, அமராவதி டேம் போயே போயிடலாமா இல்லை எப்படி? அமராவதி டேம் போய் போகலாமா இல்லை அமராவதி டேம் போகாமல் போகலாமா? இல்லை அமராவதி டேம் போய் போகலாமா இல்லை போகாமல் போகலாமா? போயே போயிடலாமா? போயே போயிடலாமா? சரி, ரைட்டு. ஓகே, இங்கிட்டு போனால் அமராவதி டேம், இங்கிட்டு போனால் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போயிடலாம். சரி, அப்போ இப்படியே போயிடலாமா? ஆ சரிங்க. பசங்க வந்து அமராவதி டேம் போயே போகலாம் அப்படின்ட்டாங்க. வீட்டில் நல்ல மழைன்னு நினைக்கிறேன், பட் செம்ம சாரல் அடிக்குது. பார்ப்போம் எப்படின்னு இருக்கிறது. நனைஞ்சு தான் போவோம்னா நனைஞ்சு தான் போவோம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பிடலாம். கிளம்பி குட்டி வாய்க்கால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலைல வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு தான், 7 மணிக்கு திறப்பாங்க இந்த செக் போஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யானைகள், மயில், காட்டெருமையெல்லாம் அதிகமாக வரக்கூடிய ஏரியா இது. இதிலிருந்து அமராவதி டேமுக்கு உள்ளே போகிற வரைக்கும் நம்ம செக் போஸ்ட் இருக்குது. இது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வருது. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டு சைடும் அப் அண்ட் டவுன் அந்த சைடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோட வியூஸு ஒரு காட்டுக்குள்ளே என்ட்ரான இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸு. ஸோ நம்ம இங்கே இந்த பார்க்குக்கு வந்து ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நம்ம இப்போ வந்து நம்ம அங்கே போகல. நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ஒரு இதில் விலாக்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் போடுறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அமராவதி க்ரொக்கடைல் சென்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அமராவதி டேம் இருந்து வரவங்க இங்கே வந்துட்டு இந்ததோடு அப்படியே திரும்பி ரிட்டன் அதே வழியாக போயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி உள்ளே வராங்களோ அதே மாதிரி நம்ம இதுலேருந்து ரிட்டன் வந்துடுவாங்க, ரிட்டன் கிளம்பிடுவாங்க. டேம்னாலே என்ன ஃபேமஸ் அப்படின்னா மீன் தான் ஃபேமஸ்ஸு. அதுவும் அமராவதி டேம்ன்றது நல்ல ஒரு மீன் ஃபேமஸ். ஆலியா டேம்லாம் வந்து மீன் ஃபேமஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம அந்த மடைக்கிட்ட போய் நின்று நம்ம வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். மீன் தான் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து டேம், இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. மடையில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நம்ம மடைக்கிட்ட போயிடலாங்க லைட்டாக. லைட்டாக மடைக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் லைட்டாக எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும். இதுதாங்க டேமோட கட்டு.
வண்டி நிப்பாட்டோம்னா லைட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கசியுது தண்ணி. இன்னொரு ஃபோட்டோஸ் போடுவோம். கரெக்டாக 37 கிலோமீட்டருங்க பழனியிலேருந்து. புரியல உரம் போட உடனே கார் தானே போகுது, போயிடும். ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆ ரைட் ஓகே. இன்னும் கொஞ்சம் அப்படின்னா சென்டராக வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்கும்மா. அது பாருங்க, அந்த மலையில் மட்டும் நல்லா மழை பெய்து பாருங்க. ஹாய், அதிர ஹாய், இப்போ பார்த்தோம்னா டேம் ஷட்டர் வியூவில் நிற்கிறோம். டேம் ஷட்டர் வியூ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் இருக்கும். அங்கேருந்து இறங்கி போனோம்னா அப்படின்னா ஒரு தண்ணி கடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டில் நிற்கிறோம். இந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறது. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு போகிறது தெரியும். இங்கிட்டு பார்த்தோன்னா டேம் ஷட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நல்லாயிருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5, 6, 7, 8, 9 ஷட்டர் இருக்குது. ஹாய், மொத்தம் எத்தனை ஷட்டரா? 9 ஷட்டரா? எப்படி என்ன வச்சுக்கிட்ட முன்னாடி? எப்போ தோந்தாங்க தண்ணி? தப்பு பண்ணிட்டான். முந்தானே தண்ணி தந்துருக்கிறாங்க. முந்தானே தந்துட்டா கரெக்டாக இருக்கான். போகுது அவருக்கு எப்படி தெரியும்? தம்பி தண்ணி எங்கே வரைக்கும் போகுது? கரூர் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் போக மாட்டேது. அங்கே கரூர் போயிட்டு கரூர்ல இருந்து கடல் வந்துருது. கரூர் எல்லா தண்ணியும் கடல்ல தானே கிடங்க. கரூர் வரைக்கும் ஆனால் இங்கே இருந்து போகிற வரைக்கும் இருக்குது. வாங்க ரெண்டு பாயிண்ட் கம்மியாயிடுச்சுங்க. ஓகே, நல்லா அருமையான கிளைமேட், நல்லா தங்க விட்டுருக்காங்க. தண்ணி பாருங்க சூப்பராக வருது. தண்ணி நிரம்பி போகுது. ஆ தண்ணி நல்லா திறந்து விட்டுருக்காங்க. உள்ளா போகுது தண்ணி. கொஞ்சம் தூரம் அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்ற இடம் வந்து இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போனோம்னா அங்கே அங்கேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்க.
அங்கேருந்து வர இடம் தாங்க இது. ஹைட்ரோ பவர் பிளான்ட்லேருந்து தண்ணி வர தண்ணி இது. ஸோ அங்கேருந்து வாய்க்கால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால் ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே போகிறது. தண்ணியை கொஞ்சம் நல்லா திறந்து விட்ருக்காங்க, நல்லா இருக்கு. ஆ சரி, இப்போ பார்த்தா டேமுக்கு வெளியே வந்துட்டோம், டேமோட என்ட்ரன்ஸ் தாண்டி வந்துட்டோம். வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மீன் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே நல்லா வசதியாக போனால் சாப்பாடு மீன் கடை எல்லாமே வச்சுருப்பாங்க. அதோட ரொம்ப பிரபலமானது என்ன அப்படின்னா, இங்கே சைனீஸ் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அமராவதியில் இருக்கிற சைனீஸ் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ஸ்கூல் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட மிலிட்ரி ஸ்கூல் தான். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் மிலிட்ரி ஸ்கூல். பட் அது போகிற வழியில் இருக்கு, நான் உங்களுக்கு எங்கே இருக்கு எங்கே லொக்கேட்டில் இருக்கு நான் போய் காமிக்கிறேன் வழியிலேயே. அதனால் அந்த கிரௌண்ட் மெயின் ஸ்கூலோட கிரௌண்ட் தான் இருக்குங்களா. ஒரு போட்டோஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்லுங்க ஸ்கூல், அமராவதி சைனீஸ் ஸ்கூல்.